தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு இது ரொம்ப புதுசு. பட் ஆனா பீப்புளோட சாய்ஸஸ் வி காண்ட் டிஸ்டர்ப்ல. என்னன்னு தெரியுமா? புரியுதுங்க, இதெல்லாம் வந்து நம்ம மீடியால இதெல்லாம் ஓபனா பேச முடியாது இல்லையா? கேர்ள் கேர்ள் கான்செப்ட். ஓகே, கேர்ள் கேர்ள் மீன்ஸ் வாட்? கேர்ள் கேர்ள் ரிலேஷன்ஷிப் யூ கேன் சே. யா, சேம் செக்சுவல் இருக்கவங்க வந்து ஒன்னா இருந்துட்டு அந்த செக்சுவல் இதுல இருப்பாங்க. இப்போ மேல் மேல், ஃபீமேல் ஃபீமேல், ஸோ அந்த இதுதான் லெஸ்பியன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் இருக்க உறவு, அதே பெண்ணும் ஒரு பெண்ணும் இருக்க உறவு, அப்படியே லிவிங் டுகெதர் மாதிரி. கேர்ள் கேர்ள் அவங்கக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லுவாங்க. ரிலேஷன் செக்ஸுவலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான் லெஸ்பின்னு சொல்லுவாங்க. பட் ஓவியா வந்து லெஸ்பினாக நடிக்கிறாங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல முயற்சி தான். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்னா கரெக்டாக இருக்கும் மீன்ஸ் அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, கரெக்டாக சூட் ஆவாங்கன்றது என்னோட பாயிண்ட். இல்லை, அது அவங்களோட இஷ்டம் தான். அதான் மக்கள் அதை ஏற்றுக்கிறது மக்களோட இஷ்டம். நம்ம வந்து இதில் வந்து இவங்களுக்கு இது பிடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அதை நடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம், அவங்க நடிக்கிறது நடிக்காத தான். ஏன்னா இப்போ அப்படி அதை வந்து ஒரு தப்பான இதில் பார்த்துட்ருக்கிற ஒரு அட்மாஸ்பியரில் அதை வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு அது என்னன்றதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்ல ஒரு அட்டம்ப்ட். தமிழ்நாட்டில் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்கள மாற்ற முடியாதுல்ல, அது வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணாது. ஜெனடிக்கல் வாய்ஸ் அது இருக்குது அப்படின்னா நம்மளால அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தான் வரணும்னா உங்களால் லெஃப்ட் ஹேண்ட் மாற முடியாது. நீங்கள் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் அது படமாக தான் எடுத்துக்கணும். அதை பற்றி ஒரு பெரிய இப்போ அதையே தான் கொண்டு வந்திருக்காங்களே, சட்டமாகவே கூட கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு இது ரொம்ப புதுசு. பட் ஆனால் பீப்புளோட சாய்ஸஸ் வி கான்ட் டிஸ்டர்ப்ல. தேர் டெசிஷன், அவங்களுக்கு டெசிஷனுக்கு வி ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட். ரொம்ப ஆக்சுவலாக நம்மளோட கல்ச்சருக்கு வந்து இது வந்து சுத்தமாக சூட்டபிள் ஆகாத ஒரு விஷயம். அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அந்த விஷயம். இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன்னு கேட்டாக்க என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். தமிழ் கல்ச்சர்னு ஒன்று நம்ம பேசிக்காக வச்சுருக்கோம், அதுலேருந்து அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. எஸ்பியன் படம் நடிக்கலாம், தப்பு இல்லை, அது நல்ல கருத்தாக இருந்தால் நடிக்கலாம். இந்த சொசைட்டிக்கு அது தேவை தான். ஆ, சோஷியலாக அது வறுத்து கொஞ்சம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பார்க்குறவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா அந்த படம் கொஞ்சம் அக்செப்ட் ஆகும். போல்டாக இப்போ நிறைய படம் நிறைய பொண்ணுங்க நடிக்கிறாங்க, ஸோ அவங்க நடித்தா நல்லாயிருக்கும். போல்டாக நடிப்பாங்க. இன்னும் தான் பிடிக்கும், பிகாஸ் யூ நீட் கட்ஸ் டு டூ சம்திங் லைக் திஸ். யா, அண்ட் ஷீ இஸ் டூயிங் இட், ஷீ இஸ் கோனா பிகம் மோர் ஃபேமஸ். ஓகே, படம் நடிக்கிறது தப்பு இல்லை. ஸோ அது எல்லாமே நடிக்கிறது தானே. இப்போது தரமணி படம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வேற விதமான கான்செப்ட் அது. ஸோ அது படம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதில் நடிக்கிறது எனக்கு தப்புன்னு தான் நான் சொல்வேன். பீங்க தமிழ் கேர்ள் கண்டிப்பாக தப்புன்னு பார்த்தா தப்பு தான். சினிமான்னு வந்தால் என்ன தப்பு ரைட்டுன்னு என்ன இருக்குது? ஸோ அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் யங்ஸ்டர்ஸுக்கு கேர்ள்ஸுக்கெல்லாம் இதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெருசாக ஒன்றும் ஆக்வர்டெல்லாம் இருக்காது. பட் நம்ம ஃபேமிலியாக இருக்கிறவங்க, ஃபேமிலி உமன்ஸு, இதை பற்றி தெரியாதவங்க சில பேர் வந்து அதை கொஞ்சம் அப்படி தான் பார்ப்பாங்க, ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. பட்டு அதை பற்றி நமக்கு தான் நமக்கு கவலை இல்லை, நமக்கு எல்லாமே தெரியும்ன்ற நல்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிலாம் கிடையாது ப்ரோ, அது வந்து அவங்களோட ஒரு சில பேருக்கு அதுதான் கல்ச்சர், இல்லை ஜெனடிக்கல் வைஸாக அது வரும், அதை தடுக்க முடியாது. இது தப்பாலாம் கிடையாதுங்க, இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ நாட்டில் நடக்காதது ஒன்றும் கிடையாது, நடந்துட்டு தான் இருக்கு, அது அவங்க லைவாக காட்டுறாங்க அவ்வளோதான். ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். ஐ மீன் அவர் சொசைட்டி நீட்ஸ் டு பி எக்ஸ்போஸ்ட், இட்ஸ் அ வெரி நைஸ் கான்செப்ட். இதில் நினைக்கிறது எதுவுமே இல்லை, ஒரு ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் அது, அவங்களோட அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தே கேன். தமிழ் கல்ச்சருக்கு இது ரொம்ப புதுசு தான், நல்ல விஷயம். அதெல்லாம் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட் வந்து இது மாதிரி நடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். என்கரேஜ் பண்ணல, பட் டிஸ்கரேஜ் பண்ணல. அவங்களோட கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும், பிடிக்குமோ பிடிக்காதா. ஓகே, பட் லெஸ்பியன் நடிச்சா உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்காது ஜி. லெஸ்பியங்கிற விஷயத்தை என்கரேஜ் பண்றியான்னு கேள்வி கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல்ஸ். டெஃபினெட்லி, யூ நோ, இட்ஸ் கான் the first movie, because the first impression is the best impression. So definitely when you when your impression is spoiled based on that character, definitely there is a scope for her career to get, you know, struck. ஆ வந்து அவங்கள பிடிக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் தோணுது. சப்போஸ் நல்லா இல்ல அப்படினா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? நல்லா இல்லைன்னா படத்தை தான் எனக்கு பிடிக்காது, அவங்கள பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி நல்லா தான் பிடிக்கும். அவங்க ரொம்ப போல்டா இருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் ஓவியா. ஷீ இஸ் போல்ட், ஷீ இஸ் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹர்செல்ஃப். தட் இஸ் வாட் ஐ saw from Big Boss. ஓகே. பட் Big Boss க்கு அப்புறம் தான் ஓவியா பிடிக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி பிடிக்குமா? அதுக்கு முன்னாடி அவ்வளோ தெரியாது, பிகாஸ் Big Boss was a show that became hit. ஸோ அதில் தான் ஓவியாவை பார்த்து ஓகே இப்படியும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தது. ஓகே, பட் இந்த படத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? யா, சப்போர்ட்டட். யா, கண்டிப்பாக.
கிடையாது. ஈவன் தீபிகா படுகோன் கூட இன்னைக்கு இருக்காங்க, எது மாதிரியெல்லாம் நடிச்சிருக்காங்க டிபெண்டர்ல, அவங்களோட ஃபுல் நியூட் வியூ கூட வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இதை பார்த்து ஒன்றும் கெட்டு போறதுலாம் கிடையாது. அவங்களையும் இன்னைக்கு ஒரு ஹீரோ ஹீரோயினாக தான் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நடிச்சதுக்கு அப்புறம் ஓவியம் அவங்களுக்கு பிடிக்கும். எஸ் எஸ் எஸ். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உடனே பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.